ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைப்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிற பிளேஸ் எங்கன்னா, நாங்கள் வந்து எங்களுடைய ஊட்டி ட்ரிப்பில் டே 2 அன்னைக்கு பார்த்த லாஸ்ட்டு லொக்கேஷன் தான் பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, நாங்கள் வந்து லாஸ்ட்டு லொக்கேஷனாக பார்த்தது கோயில் தான். நம்ம வந்து எவ்வளவோ பிளேசஸ்லாம் வந்து டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் பார்த்தாச்சு, சைட் சீன்லாம் பார்த்தாச்சு. இருந்தாலும் கோயில் பார்க்கலன்னா அது எப்படிங்க? அதனாலே மேபி ஊட்டியில் வந்து நிறைய கோயில்கள் இருக்கலாம், ஆனால் நான் ஜஸ்ட்டு ஒரே ஒரு கோயில் மட்டும் பார்த்துருவோம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து டிசைட் பண்ணோம். அதுவும் இன்றைக்கி வந்து கிருத்திகை அப்படிங்கிறதுனால நான் எவரி கிருத்திகை வந்து ஃபாஸ்டிங் இருப்பேங்க. ஸோ ஈவினிங் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். இந்த பிளேஸை வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நம்ம வந்து மதியம் இந்த பிளேஸை கிராஸ் பண்ணி தான் வந்து எமரால்டு வில்லேஜுக்கெலாம் போனோம். ஸோ இங்கே இருக்க ஷாப்பில் தாங்க வந்து பப்ஸு, டீ, ஸ்நாக்ஸு அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா வந்து அந்த நேச்சர் பார்க்கில் வந்து எங்களுக்கு வந்து லஞ்சு கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி சம்டைம் வந்து நடக்குங்க, லஞ்சு சம்டைம் கிடைக்கல அப்படின்னா எந்த பிளேஸில் என்ன ஸ்நாக்ஸ் இருக்கோ அதை வந்து சாப்பிட்டு நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு கோயிலை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லைங்க. எந்த பிளேஸில் வந்து எந்த கோயில் இருக்கும் அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியல. எப்படியா இருந்தாலும் ஊர்கள் நிறையா வரும் நம்ம வந்து ஊட்டி போகிற வழியில். ஸோ எந்த ஊர்லேயாவது கோயில் இருந்ததுன்னா அதை போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அங்கே போய் அப்படின்ட்டு போனோம். எம் பாலாடா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு கோயில் தெரிஞ்சுதுங்க. சரி, அங்கே போய் பார்த்தோன்னா அங்கே வந்து கோயில் வந்து பூட்டி இருந்தது. அப்படியே பக்கத்தில் இருக்க வீட்டில் பாருங்களேன், அப்படியே உருளைக்கிழங்கு வந்து பயிரிட்டுருக்காங்க. இது உருளைக்கிழங்கு செடி தான் அப்படிங்கிறதே நான் வந்து கார்டன்லாம் பார்த்த பிறகு தான் எனக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். வீட்டிலலாம் வந்து உருளைக்கிழங்குலாம் பயிரிட்டுருக்குறாங்க. ஃபர்தராக அங்கே சரி வேறு எந்த ஊர்லேயாவது கோயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. இப்போ பாருங்கள், சூரியன் மறைய ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் வந்து டைம் கிட்டத்தட்ட ஒரு 6:00 மேலே ஆயிடுச்சிங்க. ஆனால் சூரிய வெளிச்சத்தை பாருங்களேன், பளிச்சுன்னு இருக்குது. ரோடுமே வந்து நல்லா வெளிச்சமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7:30 மேலே தான் வந்து உங்களுக்கு இருட்ட ஆரம்பிக்குது. இது ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்க சுற்றி இருக்க கார்டன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. சரி, போகிற வழியில் ஏதாவது ஒரு கோயில் வந்து பக்கத்திலே இருந்துச்சுன்னா போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து அப்படியே ஃபர்தராக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே வந்து ஸ்ரீ பவானீஸ்வர திருக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்க் வந்தது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தேயிலை தோட்டங்களுக்கு வந்து வாட்டர் சூப்பராக வந்து பாய்ச்சிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போதே தெரியுது பாருங்களேன். பட் கோயில் வந்து நம்ம ரொம்ப தூரம் உள்ளே போய் பார்க்கணும் போல இருக்குது. அதுக்கப்புறம் அது உள்ளார போயிட்டு வந்துட்டு நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்டோம்னா உங்களுக்கு வந்து இருட்டிடும். அதுக்கப்புறம் ஊட்டி வர்றதுக்கு லேட் ஆகிடும். இருட்டில் வந்து ட்ராவல் வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஊட்டியில் ஏதாவது கோயில் இருக்கும் அதையே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் அந்த வர வழியில் எந்த இடத்துலையுமே கோயிலை நாங்கள் பார்க்கல. சரி, அப்படியே ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஆனால் பாருங்கள், ரூமுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு லேடி தான் சொன்னாங்க. சரி ஓகே, இன்றைக்கி கிருத்திகை அப்படிங்கிறதுனால ஓப்பன் ஆகிருக்கும், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க. நாங்கள் ஜஸ்ட்டு ஏதோ ஒரு சின்ன கோயிலாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, சின்ன கோயிலாக இருந்தாலும் நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து அந்த கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா கோயில் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. வாங்க, எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். சூப்பரான ஒரு முருகர் கோயிலுங்க இங்கே. பிள்ளையார் கோயில், பாலவிநாயகர். இங்கே ஞாயிற்றுக்கிழமை இருக்குது, 24. ஒவ்வொரு படிக்கட்டும் ஒவ்வொருத்தவங்க இது பண்ணது. அதிக புழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு பிள்ளையார் இங்கே வருங்களேன். வா முருகர் கோயில். ஓம் முருகா. ஏறிடுவோம். ஓம் முருகா. ஓடி வந்து வாங்க. ஒவ்வொரு படிகளையும் ஒவ்வொரு நேம் போட்டிருக்காங்கப்பா.
இந்த கோயிலை பார்க்கும்போதே அப்படியே புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. புதுசாக பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குது. இந்த கோயிலோட படிக்கட்டுலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொருத்தவங்க அந்த உபயம் பண்ணாங்க இல்லையா, அவங்களோட நேமு ஒவ்வொரு படிக்கட்லேயும் ஒவ்வொருத்தவங்களோட நேம் எழுதி உபயம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 75-80 படிக்கட்டு இருக்குன்னு நினைக்கிறேங்க. அப்படியே செங்குத்தாக உயரமாக இருக்குது, ஏறுறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நல்லா எக்ஸசைஸாக இருந்ததுங்க. எப்படியோ ஏறி மேலே வந்துட்டோம். எல்லாம் நல்லா இருக்குல்ல, மலேசியாவில் இருக்க மாதிரி சில. இப்போ இல்லையா? ஓகே. இப்போ கிருத்திகை 7 மணி வரைக்கும் இருந்தாங்க. இப்போ சவுண்டு கேட்டுச்சு. ஆமாம், மாத கிருத்திகை என்று மட்டும் காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரைக்கும் அப்புறம் என்ன இருக்கும்? கிருத்திகை தானே இன்னைக்கு? ஆமா, அதான் பாருங்களேன், பெரிய முருகன் சிலை வேலோட இருக்கிறாரு. உள்ள ஆள் இருக்காங்க, இப்படி திறந்து போங்க, இப்படி உள்ள திறந்துட்டு போங்க. உள்ள இருக்கிறாங்க. மலைக்கோயில் வாசலில் ஜலகண்டேஸ்வரி அம்மன், ஜலகண்டேஸ்வரர் சிவன் கோயிட்டு உட்காந்துருக்கோம். சிவன் கோயிட்டு கோயிலை சுற்றி யாரோட ஒரு வருது. அவரும் முருகர் தான், பெரிய முருகராக இருந்தார்ல. இதுதான் எடுத்தோன்னே பிள்ளையாரை கும்பிட்டு வந்துட்டோம்னா எந்த தடைகளும் இல்லாமல் இருக்கும். தடைகள் வந்தாலும் விலகி போயிடும். இதெல்லாம் யாகம் வளர்க்குற பிளேசஸ் போல், இதெல்லாம் யாகம் வளர்த்துருக்குறாங்க. அந்த அது படிக்கட்டு அப்படியே போகணும், கீழே இறங்கி முருகரை பார்க்க பார்க்க ஒரு சந்தோஷமாக இருக்கு. வாட் ஏ பியூட்டிஃபுல். இது செய்து வந்து சனீஸ், இது நவக்கிரகங்கள். இங்கே கொஞ்ச நேரம் உட்காருவோம்ப்பா. வாங்க, படிக்கட்டில் உட்காந்துருக்கோம். படிக்கட்டில் உட்காரும்போது நல்லா தெரியுது, லாங் அப்படி தான் எடுக்க முடியுது. ஊட்டியில் வந்து பாலதண்டாயுத பவனியை பார்த்தாச்சு, தரிசனம் பண்ணியாச்சு. உள்ளே வந்து ஃபோட்டோஸ் அளவிடல, ஸோ வெளியில் இருக்க முருகரையே நான் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். உள்ளே சூப்பராக இருக்கிறாரு குழந்தை முருகர், ஒயிட்டாக ஒயிட் ட்ரெஸ்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அவரை மனசுக்கு திருப்தியாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த கோயிலை வந்து பூட்டிட்டாங்க நாங்கள் வந்து வரும்போது, அப்புறமா வந்து குருக்கள் வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் 6 மணியோடு முடிஞ்சிச்சின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஓப்பன் பண்ணி
நாங்கள் வந்து பார்த்து சாமி கும்பிட்டு வந்தோம். அவர் ஓப்பன் பண்ணி எங்களுக்கு காட்சி அளித்தார். என்ன வைக்கப்பா, என் ஆசை நிறைவேறிச்சா? நேற்று மயிலா வந்தார், இன்னைக்கு எப்போதும் அவர் ஆசை இருக்கு நமக்கு. சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க. லைட்லாம் போட்டிருக்கலாம். இங்கெல்லாம் கோயில் வந்து காலையில் 8 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்களாம். அதுக்கப்புறம் 5 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களாம். நம்ம ஊர் மாதிரி ஒரு விடியகாலம்பறையே ஆரம்பித்து நைட்டு 9 மணி வரைக்கும்லாம் கோயில்கள்லாம் இருக்காதுங்க. ஏன்னா இங்கே வைல்டு அனிமல்ஸ்லாம் வரணும் இல்லையா. அதனால் பார்க்குறதுக்கு இந்த கோயில் அவ்வளோ புதுசாக இருந்ததுங்க. பெயிண்ட்லாம் இப்போ தான் அடிச்சிருப்பாங்க போல இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அவ்வளோ குவைட்டாக அமைதியாக இருந்ததுங்க. பேர்ட்ஸோடைய சத்தம் மட்டும்தான் கேட்டது. நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்களா, ரோடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஊட்டி உள்ள ரோட்டில் ஜாலியாக நானும் அது கொண்டு நடந்து வருது. இதெல்லாம் வந்து சூப்பராக ஜாலியாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இதெல்லாம் கூட்டம் இல்லாதனால அப்படி இருக்குது. ஃப்ரீயாக இருக்குது ரோடெலாம், கூட்டம்லாம் இல்லாதனால. இங்கேயே பார்த்துருக்காரு. என்ன பார்க்குறீங்க? பைக்கு கழுவுறாங்க. காலையிலிருந்தே வந்து நம்ம போற வழியில ஒரு சின்ன கோயிலா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேங்க. ஆனா எங்க ரூமுக்கு பக்கத்துல இவ்வளோ பெரிய கோயில், அதுவும் முருகர் கோயில் இருக்குன்னு நான் நினைச்சே பார்க்கல. எனக்கு அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்தது. இங்கே வந்து சாமி கும்பிட்டது ரொம்ப மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்துங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கோயிலில் சாமி கும்பிட்டாச்சுங்க திருப்தியாக. டைமிங் காலையில் கிளம்பணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் ஊட்டியில் இருக்கிற பாலதண்டாயுதபாணி கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துருப்பீங்க. டே 2 ஆன அன்னைக்கு நாங்கள் பார்த்த எல்லா லொக்கேஷனுமே, காலையிலேருந்து பார்த்த எல்லா லொக்கேஷனுமே நான் வந்து என்னுடைய சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக டைம் இருக்கும்போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.